பிக் பாஸோட அடுத்த ப்ரோமோ வந்துருச்சுங்க. எதிர்பார்த்த மாதிரியே ஜூலியும் ஆர்த்தியும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜூலியும் ஆர்த்தியும் வந்ததே யாருக்குமே அங்கே பிடிக்கல. ஆனால் ஜூலியும் ஆர்த்தியும் அதை உணர்ந்துக்கிட்டு ஏன் யாருமே ஒழுங்காக பேச மாட்டாங்க, முன்னெல்லாம் ஆரவ் நல்லா பேசுவார், ஸ்னேகன் நல்லா பேசுவார், ஏன் பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்னேகன் ஏற்கனவே கடுப்பில் இருக்கார், ஆரவ் விஷயத்தையும் சரி ஜூலி விஷயத்தையும் சரி அவர் ஒரு மாதிரி மனசே வெறுத்து போன மாதிரி உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாரும் வந்து அவரை பார்த்து ஏன் அவர் ஒழுங்காக பேச மாட்டாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வெளில போகும்போது ஃபேன்ஸ்லாம் நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க, கமல் சார் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க. அது என்ன கிஃப்ட்ஸ் நமக்கு தான் நல்லாவே தெரியுமே. ஆர்த்தி கொடுத்தாங்கன்னா ஆர்த்தி கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்போ ஜூலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரவ் கேட்டார். கேட்டதுக்கு வந்து ஜூலி வந்து அதெல்லாம் நிறைய கொடுத்தாங்க அப்படின்னாரு. நல்லா புரிஞ்சிருச்சு ஆரவுக்கு, எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் தான் வந்து ஜூலி திருப்பி உள்ளே வந்துட்டாங்களே, உள்ளே வந்து அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்கன்னு தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப்டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.